வாழ்க்கை ஜெயம் எடுக்கணும், ஜெயமாக வாழ வேண்டும் என்றால் பொறுமை என்பது மிகவும் அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். இனி பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, சவாலே வராது என்று நினைத்தோம் என்றால் வேதம் அப்படி நமக்கு வாக்கு பண்ணவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் கூட இருப்பேன், நீ அக்கினியில் போகும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில தண்ணீருக்குள்ளே போக வேண்டியிருக்கும், சில நேரத்தில் அக்கினிக்குள்ளே போக வேண்டியிருக்கும், அந்த நேரத்தில் அது நம்மை மேற்கொள்ளாது. ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை வருமா? கட்டாயம் வரும். அதனால தான் போகும்போதுன்னாரு. வேதத்தில் எப்போவாது வெண் போடுறாங்கன்னா அது கட்டாயம் நடக்குன்னு அர்த்தம். நீ நல்ல வீடுகளை கட்டும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் நல்ல வீடுகளை கட்டுவேன்னு அர்த்தம். பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, எதிர்ப்புகளே வராதுன்னு சொல்லலை. எத்தனை போராட்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் முடிவில் நாம் ஜெயிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறது வேதம். வராதுன்னு சொல்லலை, ஜெயிப்போம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னா உறுதியாக இல்லைங்க, சந்தோஷமாக இல்லைங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் நீங்களும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறணுமா, ஜெயம் எடுக்கணுமா, ப்ரொமோஷன் ஆகணுமா, அடுத்த நிலைக்கு போகணுமா, அப்படின்னா எதிர்ப்பு கட்டாயம் இருக்கும். எவ்வளவு தூரம் நீங்க முன்னேறுகிறீர்களோ, புதிய வாசல் திறக்கப்படும் போதெல்லாம் உங்களுக்கு புதிய பிசாசு காத்திருக்கும். நியூ டோர்னா நியூ டெவில் கட்டாயம் காத்திருக்கும். அந்த நியூ டெவிலை சந்திப்பதற்கு ரெடியா இருந்தீங்கன்னா அந்த டோருக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கலாம். அப்போஸ்தலன் பவுலே சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 16, இங்க பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்கு திறந்திருக்கிறது, ஆகினும் எதிர்ப்பு செய்கிறவர்கள் ரொம்ப இருக்காங்க. வாசல் பெரிய வாசல் திறந்திருக்கிறது, அனுகூலமான வாசல் தான் திறந்திருக்கிறது, ஆனா எதிர்க்கிறவர்களும் நிறைய இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது செய்யணும், தேவனுக்காக செய்யணும், குடும்பத்துக்காக செய்யணும், முன்னேறணும், சாதிக்கணும்னு நினைச்சீங்கனாவே எதிர்ப்புகள் உண்டு, எதிர்மறையான காரியங்கள் உண்டு. அந்த நேரத்தில் தேவனை விட்டு பின்வாங்க கூடாது. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையில் தேவன் எதை ஆரம்பித்தாரோ அது நிச்சயமாகவே முடித்து நிறைவேற்றுவாருங்கிற உறுதி, நிச்சயம், பொறுமை ரொம்ப அவசியம். கோழைகள் ஜெயிப்பது கிடையாதுங்க. கோழைகள் யாருன்னா எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட நமக்கு வேணாம்ப்பா, நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு. ஜெயிக்கணும், முன்னேறணும், சாதிக்கணும் என்றால் எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்மறையான காரியங்கள் இருக்கும். உங்களை அதேரியப்படுத்தக்கூடிய, மனதை சளிப்புற பண்ணக்கூடிய அநேக காரியங்கள் வரும். அத்தனை காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய சத்துவத்தை நம்பி, தேவனுடைய உண்மைத்தன்மை நம்பி நான் ஜெயிப்பேன் என்று இருந்தேன் என்றால் நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறீன்னு அர்த்தம். கன்சிஸ்டன்ட்லி, கான்ஸ்டண்டா உறுதியாக நின்று தேவனோட வாக்கு தத்துவத்தின் மேல கண் வைத்து வாழுகிற மக்களாக இருக்கேன்னு அர்த்தம். பொறுமை ரொம்ப முக்கியங்க. இது குறித்து பேசும் பொழுது பொறுமையை வளர்த்து கொள்வதற்கு சில ஆவிக்குரிய அறிவு முக்கியம்னு சொன்னேன். பொறுமை இன்னைக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கட்டாயம் பொறுமையை வளர்த்துக்கலாம். பொறுமை வந்து வளர்க்கக்கூடியது, வளர்க்க முடியும். பொறுமை வளரணும், நாளுக்கு நாள் வளரணும், சகிப்புத்தன்மை நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்றால் தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளணும். பொறுமையாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். என்ன எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் பின்வாங்கி போகாமல் தேவனை சார்ந்து வாழ வேண்டுமென்றால் தேவன் நல்லவர் என்பதை எடுக்க முடியாத அளவுக்கு ஆழத்தில் பதிந்திருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்று அறியணும். சில இடத்துல நல்ல மனிதர்களுக்கு, தேவனை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வருது. நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்காமல் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அந்த காரியம் நடந்துருது. எல்லாத்துக்கும் நமக்கு பதிலும் தெரியாது. வெளியே போய் காமிக்கும் பொழுது பதில் திறந்த ஆட்களைப் போல வெளியே நாடகம் ஆடுவோம், ஆனால் உள்ளத்தில் நமக்கு பதில் கிடையாது. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு தெரியாது. அப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது ஒரு காரியம் மனதில் நிறுத்தப்பட வேண்டும், இந்த பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறோம். இந்த பிரச்சனை கர்த்தர் வெளியே எடுப்பார், அந்த இடத்துல அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளையும் இந்த போராட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தது கர்த்தர் அல்ல என்பதை மனதில் நிறுத்தணும். கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்லங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவர். இன்றைக்கி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது துன்பம் வந்துச்சு, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அவங்க மனதில் வருகிற ஒரு காரியம் கத்தருக்கு விரதம் எதை செஞ்சிட்டோமோ, அதனால் கத்தர் நம்மை பழி தீர்த்து விட்டாரோங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு வாலிபன் மரிக்குது, அந்த பிரசங்கர் கையில் கொடுக்குறாங்க மைக்கு கொடுத்து, ஒரு ஆறுதலாக சில வார்த்தை பேசுவார். நாங்கள் அவர் கையில் மைக்கை வாங்கின உடனே, சாரி தம்பி, நான் ஆறுதலாக பேச வரலை, இது கத்தருடைய தண்டனைன்னு, இது கத்தருடைய தண்டனை,
மனம் திருந்திக்கோ. அது கர்த்தருடைய தண்டனை அல்ல. உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நீ நினையாதிருப்பேன் என்றால் அதன் நிமித்தம் எந்த தண்டனை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். நம்முடைய அறிவீனமான செயல்களுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. அநேக மக்களோட அடிமனதில் கர்த்தர் நல்லவர்ங்கிற உணர்வு இல்லை. மேலோட்டமாக தெரியும் கர்த்தர் நல்லவர் என்று. சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது இப்பொழுதும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறாரா என்கிற சந்தேகம் வருது. அவங்களுக்கு நல்லவராக இருக்கார், எனக்கு நல்லவராக இருக்கிறாராங்கிற என்ன வரணும். மற்றவங்களுக்கு நல்லவராக இருக்கா, நன்மை செய்கிறார், இந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் கர்த்தர் எனக்கு நல்லவர்ங்கிற அறிவு ஆதிக்கம் செலுத்தணும். தேவன் நமக்கு விரோதமாக இல்லை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். பக்கத்தோடு சொல்லுவோம், தேவன் நல்லவர், நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் அனைத்தும் நன்மைக்கேதுவான நினைவுகளே. ஆமேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயம் எடுக்கணும், சாதிக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை, தேவன் நல்லவர் என்பதை மனதில் நிறுத்தணும்.